சோசியலிசத்திற்கு எதிரான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான புத்ததேவ் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். பீகார் அரசியலில் இரு துருவங்களாக இருந்த ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலுவும் ஐக்கிய ஜனதா தள தலைவரும் நிதிஷ்குமாரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி சேர்த்து இடைத்தேர்தலில் அதிக இடங்களை பிடித்தனர். இதனை பின்பற்றி மேற்கு வங்காள முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். ஆனால் மம்தாவின் இந்த அழைப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிராகரித்துள்ளனர். மம்தாவின் ஆட்சியில் மேற்கு வங்க மாநிலத்தின் தொழில், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகள் நலிவடைந்து காணப்படுவதாகவும், தொழில்துறை 10 ஆண்டுகள் பின்தங்கிவிட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா குற்றம் சாட்டியுள்ளார். எனவே சோசியலிசத்திற்கு எதிரான அந்த கட்சியுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் புத்ததேவ் உறுதிபட கூறியுள்ளார்.